நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. பத்து வருஷமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு போய் கஷ்டப்பட்டு பொதுமக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக முயற்சி செய்துட்டு இருந்தேன். பத்தே நாளில் ரீச் பண்ணி விட்டுட்டாங்க, அதற்கு நன்றி. உலகத்தில், உலக வரலாற்றில் முதல் முறையாக ஊடகங்களும் வியாபாரிகளும் சேர்ந்து செய்த ஒரு காரியம் அவர்களுக்கு ரிவர்ஸாக முடிந்தது. இதுவே முதல் முறை. நாம் இன்று வந்திருப்பது சுயசார்பு வாழ்க்கை. சுயசார்பு வாழ்க்கைனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. சுயசார்பு வாழ்க்கைனா நமக்கு நாமே வாழ்கிறது. உடனே அடுத்த கேள்வி, அப்போ இத்தனை நாளாக நமக்கு நாமே வாழலையான்னு கேட்டால், வாழலிங்க. அது எப்படி அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்கிறேன். நான் வந்து கோயம்புத்தூரில் செல்லபுரம் அப்படிங்கிற ஊரில் ஹவுசிங் யூனிட் அப்படிங்கிற ஏரியாவில் பிறந்து வளர்ந்தவன். அங்கே வந்து ஒரு 1000 வீடு இருக்கும், வீட்டு வசதி வாரியம்னு சொல்லி குட்டி குட்டி வீடாக கட்டி குடிப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி நான் வாழ்ந்தது, நானும் எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், தம்பி, நான் 5 பேரும் வாழ்ந்தது ஒரு 10x8 ஒரு ரூமில் தான். லைனாக படுத்தா திரும்பி கூட படுக்க முடியாது. அந்த மாதிரி இடத்துல பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வந்த நாம், எனக்கு ஞாபகம் இருக்குது சின்ன வயசில் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, ஊறுகாய் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்கன்னா நான் மளிகை கடைக்கு போனதான் ஞாபகம் இல்லை. ஒரு 4 வீடு தள்ளி, 5 வீடு தள்ளி ஒரு அக்கா வீட்டில் ஊறுகாய் தயாரிப்பாங்க, நாங்கள் அங்கே தான் வாங்குவோம், எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு சோப்பு வேணும்னா 7 வீடு தள்ளி ஒரு அண்ணன் சோப்பு தயாரிச்சுட்டு இருப்பார். எங்கள் சித்தப்பா வந்து சொட்டு நீளம் தயாரிப்பார், எனக்கு ஞாபகம் இருக்குங்க. எல்லாமே வந்து அப்போ யோசிச்சு பாருங்கள், 1000 வீடு ஒரே இடத்துல கூட்டமாக இருக்குன்னா ஒரு 500 வீட்டில் 500 பொருள் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு பேர் தான் சுயசார்பு வாழ்க்கை. அந்த பொருளாதாரம் நமக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துச்சு. இந்த பொருளாதாரத்தை கார்ப்பரேட் கம்பெனிகள் இங்கே இருக்கும் பணத்திற்காக என்ன வேண்டாம் செய்யலாம் என்ற எண்ணமுடைய மனிதர்களின் உதவியுடன் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போது சோப்பு தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்து எல்லோரும் சோப்பு தயாரிச்சிட்ருக்கீங்க இல்லைங்களா, இதை எப்படி க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுக்குறவங்களுக்கு. திடீர்னு ஒரு நாள் டிவியில் திருப்பூர் அருகே வீட்டிலே சோப்பு தயாரிக்கும் பொழுது காஸ்டிக் சோடாவை சாப்பிட்டு ஒரு குழந்தைக்கு ஆபத்து அப்படின்னு காமிப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம், அதவே ஒரு 3 நாள் பேசுவாங்க. அப்புறம் லைனாக 4 பேர் உட்காந்துட்டு இந்த விவாத மேடை வேற உதவாக்கிற பசங்க உட்காந்து ஆச்சா போச்சான்லாம் பேசிட்டு, அதனால் இனிமேல் வந்து யாருமே வீட்டில் சோப்பு தயாரிக்கக்கூடாது, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் சொல்லி யார் சொல்லுவா, சோப்பு தயாரிக்கிற கார்ப்பரேட் கம்பெனிகளால் ஏற்படுத்தப்படுற ஒரு சதி திட்டம்தான் இது போன்ற சம்பவங்கள். இப்படித்தான் ஒருவேளை உங்களுக்கு சில பேர்த்துக்கு இந்த முறை தான் புரிஞ்சிருக்கும், இதைத்தான் ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்ருக்கிறேன். நல்லதை கெட்டது என்றும் கெட்டதை நல்லது என்றும் ஊடகங்களும் அரசாங்கமும் நேரடியாக சொல்லிக்கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு நானே ஒரு உதாரணம். நான் வெளியே இருக்கும் பொழுது எந்த டிவியும் என்னை பற்றி பேசவில்லை, வெளியே வந்த பிறகும் பேசவில்லை, உள்ளே இருக்கும் பொழுது மட்டும் பேசுவதற்கு எவ்வளவு தைரியம் அவர்களுக்கு, வீரர்கள். அப்பொழுது யோசித்துக் கொள்ளுங்கள், இந்த ஊடகங்களும் இவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னு. மக்கள் வேறு, அந்த அதிகாரம் வேறு என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம். இப்படி நாம் பயன்படுத்தி கொண்டிருந்த நல்ல பொருள்களை ஒவ்வொன்றாக 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 சட்டம் போட்டு அதுக்கு ஒரு நிகழ்வை கொண்டு வந்து அதை ஊடகத்தில் பேசி பேப்பரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக 250 வருஷத்தில் நாம் பயன்படுத்திட்டு இருந்த 500 பொருள்களை கார்ப்பரேட் கம்பெனிகள் இப்பொழுது விற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைக்கிற மாதிரி டிவியில் பேப்பரில் கடையில் விற்கிற பொருள் இருக்கு இல்லையா, லைபாய், ஹமாம், ரெக்ஸோனா, பியர்ஸ், டவ், மேகனம் ஐஸ்கிரீம், கம்ஃபோர்ட், இப்படி நிறைய பொருளை எல்லாம் டிவியில் பார்க்குறீங்க இல்லைங்களா, எல்லா பொருளும் ஒரே முதலாளி. அந்த எல்லா பொருளையும் ஒரே முதலாளின்னா நாம் யாரோ ஒருத்தர்கிட்ட தான் மாட்டிகிட்ருக்கோன்னு அர்த்தம்.
ஸோ அந்த பொருள்களிலே நம்ம வாங்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒன்று நமக்கு செலவு ஜாஸ்தி, ரெண்டு கெட்ட பொருளை கொடுக்குறான், மூணாவது அவன் நம்மளை ஆட்சி பண்ணுறான். நாமளே ஒரு பொருளை தயாரித்தா முதல்ல நல்ல பொருள், ரெண்டாவது அதன் மூலியமாக வருமானம் நமக்கு. மீண்டும் சொல்கிறேன், கார்ப்பரேட் கம்பெனிகளை ஒழிப்பதை விட அதை வாங்காமல் இருப்பதே சிறப்பு. பெப்சி கோகோ கோலா கம்பெனியை மூடு மூடுன்னு சொல்கிறத விட குடிக்காமல் இருந்தால் அவன் விற்கிறான். விற்கிறதும் நம்ம தான், சாப்பிட்றதும் நம்ம தான், அப்புறம் போராட்டம் பண்ணுறதும் நம்ம தான். எனவே சுயசார்பு வாழ்க்கை அப்படிங்கிறது என்னென்னா, இனிமேல் நாம் எல்லாரும் பொருள்கள் மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே எல்லாத்தையும் ஆரம்பிக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போது செக்கு என்ன அப்படிங்கிறது ஒரு 5 வருஷம் முன்னால் பேச ஆரம்பித்து 5 வருஷத்தில் தெருவுக்கு தெரு செக் என்ன, அது செக் என்னையோ இல்லையோ அட்லீஸ்ட் செக் என்னன்னு சொல்லியாவது கொடுக்குறாங்களா இல்லையா, அது வரைக்கும் சந்தோஷம். உடனே பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க, உடனே டிவியில் செக் என்ன விளம்பரம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நாம் தான் முடிவு பண்ணணும் எதை வாங்கணும், அவங்க எதை விற்கணுங்கிறது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, பொதுமக்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறோம், அவங்கள ஆட்சி செய்கிறது ரொம்ப கொஞ்சம் பேர் தான். அவனால் எப்படி முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ள ஒற்றுமை இல்லை, நமக்குள்ள அந்த செயல் இல்லை. அதனால் இனிமேல் நம்ம எல்லாரும் சுயசார்பு வாழ்க்கை அப்படிங்கிறது சோப்பு தயாரிக்கிறது சீப்பு தயாரிக்கிறது அது மட்டும் கிடையாது, உடம்புக்கு நோய் வந்தால் மருந்து இல்லாமல் வாழ்கிறதும் ஒரு சுயசார்பு வாழ்க்கை தான். மனசில் டென்ஷன் வந்துச்சுன்னா இந்த சைக்காட்டிக் மாத்திரை சாப்பிடாமல் இருக்கிறதும் ஒரு சுயசார்பு வாழ்க்கை தான். அன்பாக வாழ்கிறது, சந்தோஷமாக வாழ்கிறது, நமக்கு நாமே அந்த விவசாயங்கள் செய்துக்கிறது, விதைகளை ஒழுங்குபடுத்துறது. நீங்கள் நினைக்கிற மாதிரி பல பேர் சுயசார்பு வாழ்க்கைன்னா இந்த சோப்பு தயாரிக்கிறது என்ன இதாக நினச்சிருக்காங்க, அப்படி கிடையாது. எல்லாமே நம்ம எல்லா இடத்துலையும் மாட்டிகிட்ருக்குறோம், எல்லா இடத்துலேருந்து வெளியே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முடியும். யாராவது ஒரு நாள் ஒரு விதையை போட்டால் தானே ஒரு நாளைக்கு மரமாக மாறும். எல்லோரும் எடுத்து வந்து மரம் எங்கேன்னு கேட்குறாங்க. இன்று விதை விதைப்போம், கண்டிப்பாக அது மரமாக மாறும். எனவே எல்லா பொருளையும் நாமளே மேனுஃபேக்சரிங் பண்ணுங்க. இப்போது நம்ம சமுதாயத்தில் ஒரு கெட்ட ஒரு பழக்கம் இருக்குது, என்ன தெரியுமா, என் பையன் என் பொண்ணு நல்லா படிக்கணும், சரி, பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போகணும், சரி, செட்டில் ஆயிடணும். இது ஒரு தவறான கருத்து. ஒரு கேள்வி, யாருடைய பையன் பொண்ணெல்லாம் செட்டில் ஆயிருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எங்கே செட்டில் ஆயிருக்காங்க, பெங்களூரில், ஹைதராபாத்தில், சென்னையில், ஐடி கம்பெனியில் செட்டில் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. செட்டில்மெண்ட்னா என்ன, ஒரு 2 லட்சரூபா சம்பளம், ஓகேங்களா, 2 லட்சம் நல்லா படித்தாச்சு, பெரிய கம்பெனிக்கு வேலையை போயாச்சு, 2 லட்சம் வேண்டாம், 1 லட்சம் சம்பளம், 2 லட்சம்னு வச்சுங்களேன். உங்கள் பேங்க்கில் 2 லட்சம் சம்பளம் 3 மாதம் கிரெடிட் ஆனோடனே 7 பேங்க்லேருந்து ஃபோன் வரும், கிரெடிட் கார்டு வாங்கலையா, ஹோம் லோன் வாங்கி தரேன். முதல்லையெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இப்போ அப்படியெல்லாம் இல்லை, உங்கள் மெயிலுக்கு ஒரு மெயில் வரும், இதை பிடிச்ச அம்சம்னா வீட்டுக்கு வந்துடும். சிலதெல்லாம் அமுச்சு விட்டுட்டு வேண்டானா திருப்பி அனுப்பு. இப்படி நல்லா கவனிங்க, 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு தங்கச்சி இருக்கும், அது கல்யாணம் பண்ணணும். ஒரு தம்பி ஒருத்தர் உதவாக்கறையாக இருப்போம், அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொடுக்கணும். எப்படி வீட்டில் கொஞ்சம் கடன் இருக்கும், ஒரு சொந்த வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், இது வந்து ஒரு பேசிக் நீட் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு காரு அதுக்கு ஒரு 40 வருஷம் லோனு, ஒரு வீடு அது ஒரு 150 வருஷம் லோனு. இந்த ஹோம் லோன்லாம் எடுத்து கட்டுறீங்களே, என்றைக்காவது பிரின்சிபல் எவ்வளோன்னு செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா, அது அப்படியே தான் இருக்கும். இதுக்கு பேர் ஃப்ளோட்டிங் ரெஃபரன்ஸ் ரேட், FRR. புதுசாக வாங்குகிற லோனுக்கு 7.5 கொடுப்போம், நீங்கள் 7.5க்கு 10 வருஷம் முன்னால் வாங்கியிருப்பீங்க, இப்போ 15% இருக்கும். போய் கேட்டிங்கன்னா புதுசாக வரவங்களுக்கு மட்டும்தான்மா, அப்போது இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் எடுக்கிறாங்க, அசல் குறைக்கிறதில்ல. இப்படி லோனு, ஒரு ஹோம் லோனு, ஒரு காரு, அப்புறம் தங்கச்சி கல்யாணம், அப்புறம் தம்பி மச்சான் யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ், செட்டில்டு.
அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போகணுன்னு